السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் இவ்வுலகை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹுக்கே உரியதாகும். அவனுடைய அமைதியும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான சத்திய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுதினம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் மாபோலை கிளை நடாத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்ட நிகழ்விலே எனது தலைப்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், போதையால் சீரழியும் நம் சமுதாயம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்குரிய காரணத்தை நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இங்கு குழுமிருக்கக்கூடிய அனைவருமே ஏன் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இலங்கை நாட்டை பொறுத்தவரைக்கும் போதைப் பொருட்கள் பாவனையும் போதையினால் அடிமைப்படக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டு வருவதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அந்த மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த போதை சம்பந்தமாக, போதை ஒழிப்பு சம்பந்தமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் சொல்லிக்காட்டுகிறது என்ற விடயத்தை கட்டாயமாக விளங்க வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த தேவையை முன்னிறுத்தி முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்களுக்கும் இந்த போதை சம்பந்தமான ஒரு தெளிவின்மையின் காரணமாக இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. பொதுவாக அல்லாஹ் உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் பல்வேறுபட்ட தூதர்மார்களை உலகுக்கு அனுப்பி வைக்கின்றான். அவ்வாறு அனுப்பப்பட்ட தூதர்மார்களுக்கு அல்லாஹ் இறைவேதங்களை கொடுத்து அந்த இறைவேதங்களின் ஊடாக ஒரு மனிதன் இந்த உலகில் அவருடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், அவருடைய வாழ்க்கை இந்த உலகில் எவ்வாறு அமைந்திருந்தால் அவருடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவர் சிறப்பான முறையில் வாழ முடியும் என்பதை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், வழிகாட்டி இருக்கின்றான். அந்த வழியில் பயணம் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாளை மறுமையில் கொடுக்கக்கூடிய பரிசு என்னவென்றால், அல்லாஹ் அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுவன பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்ப இந்த சுவன பாக்கியத்தை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற காரணத்தினால் கட்டாயமாக இந்த போதை சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கின்றது, மது சம்பந்தமாக இந்த இஸ்லாம் என்ன சொல்கின்றது, சிகரெட் சம்பந்தமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை கட்டாயமாக இஸ்லாத்தில் வாழக்கூடிய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு அநேகமான முறையில் இந்த போதையினால் சீரழியக்கூடிய சமுதாயத்தில் யார் வாழ்கிறார்கள் என்று கேட்டால் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களிடத்திலும் இந்த பழக்க வழக்கங்கள் ஊடுருவிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதங்களை விடவும் தனித்து விளங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக நாம் பார்க்கிறோம். அனைத்து மதங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், கடவுள் கொள்கையை சொல்லுவார்கள், அதே போல புராண கதைகளை சொல்லுவார்கள், அவர்களுடைய மற்ற வணக்க வழிபாடுகளை பற்றியெல்லாம் அவர்களுடைய மதங்கள் பேசிக் கொண்டிருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தனித்து விளங்குவதற்குரிய காரணம் என்னவென்றால், எவ்வாறு வணக்க வழிபாடு மக்களுக்கு மத்தியில் போதிக்கின்றதோ, எப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான் என்பதை மக்களுக்கு உணர்த்தி சொல்கின்றதோ,
அதைவிடவும் அதிகமான முறையிலே மனிதர்களுடைய உயிர்களுடைய விடயத்தில் கரிசனை செலுத்திக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய ஆரோக்கியத்துடைய விடயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழு பங்கையும் கொடுத்து கரிசனை செலுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஏன் தனித்து விளங்குகிறது என்று கேட்டால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே கடவுள் கொள்கையையும் அல்லாஹினுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லாமல், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கின்றது, மனிதர்களுடைய உயிர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள், மனிதர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விடயங்களை எம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு விளங்கப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் உணவு பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லும் போது, மனிதனுடைய உடலுக்கு என்ன உணவு ஆரோக்கியமாக இருக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி சொல்கின்றது, அவனுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாசு குலூ மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா, நீங்கள் ஆகமாக்கப்பட்ட தூய்மையான உணவுகளே நீங்கள் உட்கொள்ளுங்கள் என்று இந்த மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்ன அர்த்தம் என்ன, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய உள்ள உயிருடைய விடயத்தில், அவர்களுடைய ஆரோக்கியத்துடைய விடயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கரிசனை செலுத்துவதை நாம பார்க்கிறோம். உணவு பழக்க வழக்கங்கள்ல கூட மனிதனுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாது, மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு கேடும் வந்துவிடக் கூடாது. இப்படி என்று இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கின்றது, உணவு பழக்க வழக்கங்களில் கூட மனிதனுக்கு எது ஆரோக்கியத்தை கொடுக்கின்றதோ, மனிதனுடைய உயிருக்கு எது ஆபத்தில்லாமல் இருக்கின்றதோ, அதை மாத்திரம் இந்த மனித சமுதாயத்துக்கு உண்ணும்படி ஏவுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மனித உயிர்களுடைய விடயத்திலே, அவர்களுடைய ஆரோக்கியத்துடைய விடயத்திலே இஸ்லாமிய மார்க்கம் என்ன என்ன செய்கின்றது, தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்குகின்றது. நீங்க எதையெல்லாம் செஞ்சா நீங்க ஆரோக்கியமான முறையில் வாழ முடியும், எதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் உலகத்திலே நாசமாக போக முடியும், நீங்கள் எதையெல்லாம் உட்கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் நாளை மறுமையில் உங்களுக்கு தண்டனையை தரும் என்பதை 1400 வருடங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ் என்ன செய்து விட்டான், இந்த உலக மக்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல் ஹலால பையினுன், இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஆகுமாக்கப்பட்ட விடயங்கள் தெளிவாக்கப்பட்டு விட்டது. ஒரு மனிதனுடைய உடலுக்கு எது ஆரோக்கியம், ஒரு மனிதனுடைய உடலுக்கு எது அவனுடைய உயிரை பாதிக்காமல் இருக்கும் என்பதை அல்லாஹினுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்கின்றார்கள். இன்னல் ஹலால பையுனுன், மனிதனுக்கு ஆகுமாக்கப்பட்டவைகள் அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இன்னல் ஹராம பையினோன், அல்லாஹ் மனிதனுடைய உடலுக்கு எதெல்லாம் கேடு விளைவிக்குமோ, மனிதனுடைய உடலுக்கு எதெல்லாம் ஆரோக்கியத்தை இழக்க செய்யுமோ, அது அனைத்தையும் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கின்றார்கள், இதுவும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அப்படி என்றால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கின்றது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய மக்கள் மாத்திரமல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டுகின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருவர் தேட ஆரம்பித்தால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருவர் படிக்க ஆரம்பித்தால், அருள்மறை குர்ஆனை புரட்ட ஆரம்பித்தார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அல்லாஹினுடைய மார்க்கம் என்ன செய்கின்றது, வழிகாட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹினுடைய மார்க்கத்தில் இவ்வாறான ஒரு வரம்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது, தில்கா ஹுதூதுல்லா, இதுதான் அல்லாஹினுடைய வரம்புகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தக்ரபுஹா, நீங்கள் அந்த வரம்பை மீறி செயற்பட்டு விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் அவனுடைய தூதரும் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எது ஆரோக்கியம் என்று தெளிவுபடுத்தியதற்கு பின்னால், ஒரு மனிதன் கேடு கெட்ட செயலை செய்து அவனுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்க வேண்டிய அந்த செயற்பாடுகளை அவன் செய்கிறான் என்று சொன்னால், அவன் அல்லாஹினுடைய வரம்பை அவன் மீறுகின்றான். இப்படி அல்லாஹினுடைய வரம்பை மீறக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தங்களிலே தங்களாகவே தங்களுக்கு அவர்கள் தீங்கிழைத்துக் கொள்கின்றார்கள், அவர்கள் உணராத நிலைமையில் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹினுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறான். அப்ப அல்லாஹினுடைய வரம்பை மீறாமல் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அனைத்து பழக்க வழக்கங்களையும் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், இவ்வாறான போதையில் அவர்கள் மூழ்க மாட்டார்கள்.
அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்ற அனைத்து பழக்கங்களையும் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் குழி தோண்டி புதைத்த 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த போதை என்று சொல்லக்கூடியதை ஒழித்து கட்டிய சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் போதை என்று சொல்லக்கூடிய ஒன்றின் பக்கம் நெருங்க மாட்டார்கள், போதை தரக்கூடிய வஸ்துக்களை பாவிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் திட்ட தெளிவாக 1400 வருடங்களுக்கு முன்னால் என்ன செய்து விட்டது, இந்த உலகத்தில் வாழ வேண்டிய மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால், தன்னுடைய உயிருக்கு ஆபத்தில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றது. இது எந்த மதமும் கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம் இந்த மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கரிசனை செலுத்தி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மனிதர்களுடைய உயிரில் கரிசனை செலுத்தி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன செய்கின்றது, மனித சமுதாயத்துக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்கியிருக்கின்றது. நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், 15 வயதில் இருந்து 64 வயது தொடக்கம் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மது போதைகள் பாவனையில இருக்கிறாங்க, போதைப் பொருட்கள் பாவனையில் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அண்மையில கூட உலக நாடுகளிலே ஒரு அறிக்கை வெளியாயிருந்தது, 400 மில்லியன் மக்களுக்கு மேலால் போதை வஸ்துக்கு மாத்திரம் அடிமைப்பட்டிருக்கின்றார்கள். எப்படியான ஒரு கணக்கு பாருங்க, இவ்வளவு மக்களும் தன்னுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, தன்னுடைய உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, தன்னுடைய உடலை சிதைத்து சின்னாபின்னமாக்கக்கூடிய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான செயற்பாடுகளை ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினார் என்றால் அவருக்கு மாத்திரம் பாதிப்பு கிடையாது, அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களும் சேர்ந்து பாதிக்கப்படுகின்றார்கள். ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறார் என்று சொன்னா, அந்த சிகரெட் குடிக்கக்கூடிய மனிதரை பார்த்து என்ன செய்யறான், ஒரு இளைஞன் வளர்கின்றான், அந்த சமூகத்தில் அந்த இளைஞன் பெரியவனானதுக்கு பின்னால் அந்த இளைஞன் என்ன செய்யறான், அந்த மனிதர் எவ்வாறு சிகரெட்டை பிடித்தாரோ அதே போன்று அவனும் சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிக்கின்றான். அப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஊடுருவக்கூடிய போதை வஸ்துக்களை நம்ம பார்க்கிறோம். இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏராளமான பேர்களையுடைய போதை வஸ்துக்கள் பயன்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஹெரோயின் என்ற பேரிலையும், கசிஸ் என்ற பேரிலையும், கொக்கைன் என்ற பேரிலையும், பில்ஸ் என்ற பேரிலையும், அதே போல ஐஸ்பேக் என்ற பேரிலையும், இப்படி அதனுடைய பேரை அடுக்கி கொண்டு போனால் அளவிட முடியாத அளவுக்கு, அதற்கென்று தனி நேரம் ஒதுக்கக்கூடிய அளவுக்கு பேர் பட்டியல்கள் நீண்டு கொண்டே செல்கின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அண்மை நாடுகள் இந்த இலங்கை நாட்டை எப்படி அழைக்கிறார்கள் என்று கேட்டால், போதை வஸ்து பாவனையினுடைய தாயகம் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இலங்கை மண்ணிலே இந்த போதை வஸ்துக்கள் வளர்ந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். அநேகமான மக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி கைது செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ மனிதர்களுடைய உயிர்கள் இந்த போதை பொருள் பாவனையினால் கொள்ளை போவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது அனைத்தையும் பார்த்து கொண்டு இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, மறுபடியும் அந்த போதையின் பக்கம் நெருங்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். கடந்த ஆண்டு மாத்திரம் நடைபெற்ற கைதுகளினுடைய எண்ணிக்கையை பார்க்கலாம். 2018 இந்த போதை வஸ்துக்களினால் கைது செய்யப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கையை பார்க்கக்கூடிய நேரத்திலே வியப்பாக இருக்கின்றது. ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிட்டு நீ உன்னுடைய பெயரை பதிவு செய், அந்த கணக்கு எண்ணிக்கை வரக்கூடிய நேரத்திலே மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள், மக்களை ஒரு நேரான வழிகாட்டியில் நீ காட்டியிருக்கிறாய் என்பதை பார்த்து மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைவார்கள். ஆனால் நீ காட்டியிருக்கக்கூடிய வழி ஒரு தீயதின் பக்கம், போதையின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அந்த போதை பாவனை பொருட்களிலே போட்டு இருக்கும் போது, அந்த போதை பாவனையை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சமூகத்தை சீரழிக்கக்கூடிய செயல்களை செய்து கைது செய்யப்பட்டு அவர்களுடைய எண்ணிக்கை அதிலே பதிவு செய்ய வைக்கின்றார்கள். இலங்கை நாட்டிலே கடந்த வருடம் 2018 நடைபெற்ற கைதிகளுடைய எண்ணிக்கையை பார்க்கக்கூடிய நேரத்திலே மிக முக்கியமான விடயங்களை மாத்திரம் எடுத்திருக்கிறேன். மிக முக்கியமான போதைப் பொருட்களுடைய கிலோக்களையும் அதனால் கைது செய்யப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய எண்ணிக்கையை எண்ணில் அடங்காமல் இருக்கிறது. ஹெரோயின் மாத்திரம் கடத்தப்பட்டிருக்கிறது 737 கிலோ கடந்த வருடம் மாத்திரம். அதில் கைது செய்யப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கையை பார்க்கக்கூடிய நேரத்திலே 40,987 பேர்கள் அந்த ஹெரோயின் பாவனையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எப்படி பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கஞ்சா,
இந்த கஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பொலிசாரினால் கஞ்சாக்கள் எவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கிறது தெரியுமா? 4084 கிலோகிராம் கஞ்சாக்கள் பொலிசாரினால் கைப்பற்றப்பட்டு 54,678 பேர்கள் கடந்த வருடம் கஞ்சாவிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல கொக்கைன் என்று சொல்லக்கூடிய பாவனை, இது ஒரு கிலோகிராம் கிட்டத்தட்ட 158 லட்சம் வரைக்கும் இது விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அந்த கொக்கையினால் கைது செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 18 கிலோகிராம் கொக்கையினால் 17 நபர்கள் இலங்கையிலே கடந்த வருடம் கைது செய்யப்பட்டிருப்பது நம்ம பார்க்கிறோம். இதே போல எண்ணிலடங்காத எண்ணிக்கையில் மக்கள் இன்னைக்கு இலங்கை நாட்டிலே கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் விட்டுவிடுங்கள், 2019 ஆரம்பமாகி சில காலங்கள் தான் சென்றிருக்கிறது, ஒரு மாத காலத்தை தான் நாங்கள் கடந்திருக்கிறோம். இந்த காலப்பகுதியிலே எத்தனை பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஹெரோயினிலே 113 கிலோகிராம்கள் ஹெரோயின்கள் கைப்பற்றப்பட்டு 4370 பேர்கள் இந்த ஒரு மாத காலத்துக்குள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் கஞ்சாவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 977 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டு 4447 நபர்கள் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கொக்கைனை எடுத்துக்கொண்டால் 2 கிலோ கொக்கைன்கள் கைப்பற்றப்பட்டு 16 சந்தேக நபர்கள் இந்த ஒரு மாத காலத்துக்குள் கைது செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்க கொள்ளையாவலாம் செல்லத்தவள, கடந்த வெள்ளிக்கிழமை இந்த இருக்கக்கூடிய பேலிய கொடையில 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். எப்படி கைது செய்யப்படுறாங்க? ஒரு வேனை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கடத்தல் பிரிவுக்கு உட்படுத்தப்பட்ட போலீசாரினால் அந்த வேனை சோதனையிடக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி, 34 வயதான ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, கேரள கஞ்சா, இந்த கஞ்சாவை கடத்திட்டு அதுல மறைச்சு வச்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் கைதாயிட்டாங்க. அந்த பெண்மணியினுடைய வீட்டை சோதனையிடக்கூடிய நேரத்திலே கிட்டத்தட்ட 20 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பெருமதியை சொல்கின்றார்கள், இலங்கை நாட்டினுடைய பணத்தை பொறுத்த வரைக்கும் 40 மில்லியன் ரூபாய் வரைக்கும் என்ன செய்யப்படும், இது விற்பனை செய்யப்படும். 20 கிலோ 40 மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இலங்கை நாட்டில் மது போதை பாவனைகள் கூடியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அதே நாளையில கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் என்ன செய்யப்படுகின்றது, ஏர்போர்ட்ல வச்சு ஒருத்தரை கைது செய்யறாங்க. இந்தியா போயிட்டு வந்த ஒரு இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் என்ன செய்யறாங்க, கைது செய்யறாங்க. அவருடைய சூட்கேஸ் பெட்டிக்கு கீழால என்ன செய்யறாரு, கொக்கைனை மறைச்சிட்டு வாராரு. 1 கிலோகிராம் கொக்கைன் கிட்டத்தட்ட 150 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த விலை மதிப்பை உடைய அந்த கொக்கைன் என்ன செய்யறாரு, தன்னுடைய சூட்கேஸ் பெட்டி கீழால வச்சுட்டு கொண்டு வராரு, அதையும் கைது செய்கின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய சமூகத்திலே படிப்பினை கூடிய பல விஷயங்கள் நடப்பது நம்ம பார்க்கிறோம். இவ்வாறான மதுபோதையில் எத்தனையோ மக்கள் கைது செய்யப்படுவதை பார்க்கிறோம். எந்த ஊடகத்தை திறந்தாலும், எந்த பத்திரிகையை திறந்தாலும், எந்த ஒரு நியூஸை திறந்தாலும் இன்னைக்கு சொல்லக்கூடிய தலைப்பு செய்தியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், போதையினால் இந்த மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இத்தனை பேர்கள் போதை வஸ்து பாவனையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த போதை பொருட்கள் இத்தனை கிலோக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று இன்னைக்கு அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் அனைத்து நியூஸ் பேப்பர்களிலும் வருகின்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமா உயிர்களினுடைய உயிர் செல்லக்கூடிய அந்த நிலைமையை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த போதை பொருள் பாவனையினால் எத்தனை பேர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? கிட்டத்தட்ட நம்முடைய கடந்த கால இலங்கை வரலாற்றை எடுத்து பார்க்கலாம். இலங்கை வரலாற்றை புரட்டக்கூடிய நேரத்திலே உலக வரலாற்றிலே இலங்கை நாட்டில் வாழக்கூடிய மக்கள் மறக்க முடியாத சில வருடங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 30 வருட காலங்கள் இந்த இலங்கை மண் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த யுத்த காலத்தை யாருமே மறந்திருக்க மாட்டார்கள். உலக நாடுகள் கூட பயந்து பேசக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு காலப்பகுதி தான் அந்த 30 வருட காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் என்ன செய்யறாங்க, அந்த யுத்த காலப்பகுதியிலே 1000000 மக்கள் கொன்று குவிக்கப்படுகின்றார்கள். அந்த கொன்று குவிக்கப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 25,000-30,000 மக்கள் என்ன செய்யப்படுவார்கள், ஒரு வருடத்துக்குள் கொலை செய்யப்படுவார்கள்.
இந்த எண்ணிக்கையை விடவும் இன்று ஒவ்வொரு வருடமும் இந்த போதை பொருள் பாவனையினால் இறந்த மக்களினுடைய எண்ணிக்கையை பார்க்கக்கூடிய நேரத்திலே சராசரியாக கணக்கெடுக்கப்படுகின்றது. 47,000 மக்கள் ஒரு வருடத்தில் மாத்திரம் மரணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் 47,000 மக்கள் மரணிக்காமல் இந்த இலங்கை மண்ணில் இருப்பதில்லை என்ற செய்தியை சுகாதாரத்துறை என்ன செய்யறாங்க, அறிக்கையாக வெளியிடுறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நம்முடைய கண்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய மரணம் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் மது போதை பாவனையினால் இறந்த செய்திகளை நம்ம அண்மையில கூட கேள்விப்படுறோம். கடந்த வெள்ளிக்கிழமை ஊடகங்கள்ல வைரலாக பரப்பப்பட்ட ஒரு விடயம்தான், மாளிகாவத்தை நகரை சேர்ந்த ஒரு மாணவனுடைய மரணம், ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நம்ம எல்லோருமே அறிந்திருக்கிறோம். நம்ம மிச்சம் செல்ல தேவையில்லை. எமக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஊரு, இந்த ஊரிலே மாளிகாவத்தையிலே ஒரு மாணவன் என்ன செய்கின்றான், தூக்கிட்டு மரணிக்கின்றான். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன், கவலைக்கிடமான ஒரு செய்தி. தன்னுடைய சிறு வயதிலே மார்க்கத்தோடு தொடர்பில் இருந்த ஒரு மாணவன், தன்னுடைய சிறு வயதிலே அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் விடை கொடுத்த ஒரு மாணவன், அவனுடைய காலம் எப்படி மாற்றமடைகிறது தெரியுமா? போதையில் ஒரு சமூகத்துக்கு மத்தியில் அவன் செல்கின்றான். மாளிகாவத்தை பிரதேசத்தில் அவன் மறுபடியும் தன்னுடைய காலடியை எடுத்து வைக்கின்றான். அந்த நேரத்திலே தன்னுடைய நண்பர்களினால் கொடுக்கப்பட்ட முதலாவது கிஃப்ட் என்ன தெரியுமா? சிகரெட்டு தான். இந்த சிகரெட்டு தான் முதலாவது கையில எடுத்தான். அந்த சிகரெட்டை எடுத்ததற்கு பின்னால் சில காலங்கள் சென்ற உடனேயே அவனுக்கு இன்னும் போதைப் பொருட்கள் தேவைப்பட்டு, இன்னும் அதிகமான போதை தேவைப்பட்டு கேஜியை பாவிக்க ஆரம்பிக்கின்றான். கேஜி என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளை அவன் பாவிக்க ஆரம்பிக்கின்றான். இந்த கேஜியை உட்கொண்டதற்கு பின்னாலே இன்னும் போதைப் பொருட்கள் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஐஸ் என்று சொல்லக்கூடியதை அடிக்க ஆரம்பிக்கின்றான். இந்த ஐஸ் அடிக்க தொடங்கின உடனேயே அவனுடைய உடம்பிலே பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அவனுடைய உடம்பிலே அது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. தன்னுடைய சகோதரியிடத்திலே கடந்த புதன்கிழமை போய் கேட்கின்றார், எனக்கு ஐஸ் அடிப்பதற்கு எனக்கு நீங்கள் பணம் தாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் திருடி திருடி வித்து ஐஸ் அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த மாணவனுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த போதைக்கு அடிமையாகிவிட்டால், அந்த போதையை மூழ்கிவிட்டால், அந்த போதையிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டால் அது இல்லாமல் இருக்க முடியாது. இந்த போதை பொருளை என்ன செய்யறாரு, அவர் பாவித்ததன் காரணமாக அது இல்லாமல் அவருடைய உள்ள உடலில் உயிர் இருப்பதை அவர் ஆசைப்படவில்லை. தன்னுடைய சகோதரிமார்கள் அழைத்து கேட்கின்றார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் எடுத்துட்டு போறியே, நீ எதற்காக வேண்டி எடுத்து வைக்கிற? மாணவன் காரணத்தை சொல்கின்றான், எனக்கு பணம் தேவைப்படுகின்றது, எனக்கு நீங்கள் பணம் தாருங்கள். சகோதரிகள் கொடுக்க மறுக்கின்றார்கள். கொடுக்க மறுத்துவிட்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்திலே மாணவன் தனக்கு சகோதரிகள் பணம் தராததினால், அந்த போதைப் பொருள் தனக்குள் இறங்காத காரணத்தினால் அந்த மாணவன் தூக்கிலிட்டு பரிதாபமான முறையிலே உயிரிழந்ததை நாங்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம். இது வெறும் செய்திகள் மாத்திரம் கிடையாது, இது வெறும் எங்களுக்கு ஒரு நியூஸாக மாத்திரம் நாங்கள் பார்க்க கூடாது. இந்த செய்திகள் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் படிப்படியான செய்திகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் இந்த போதைப் பொருளை பாவித்தால் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை இப்படியான சம்பவங்களை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். இது போதைப் பொருட்கள் அருந்தக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் பாதிப்பா என்று கேட்டால், அவங்களுக்கு மட்டும் பாதிப்பில்லை, சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு. இன்னைக்கு நம்ம சிகரெட்டை சாதாரணமா எடுக்கிறோம். இன்னைக்கு சிகரெட் இருக்குது இல்லையா, ஒரு 50 ரூபா சல்லி கொடுத்தா கடையில தருவான். இந்த சிகரெட்டை நம்ம என்ன செய்யறோம், சர்வ சாதாரணமாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த சிகரெட்டை புகைப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் தன்னுடைய உயிருக்கு கூட ஆபத்தாக வந்து அமைகின்றது. நம்ம பார்க்கிறோம் அண்மை காலங்களில், கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம், குருநாகல் மாவட்டத்திலே இரண்டு மாணவர்கள் இரண்டு நண்பர்களுக்கு இடையில் நடந்த சம்பவம். ஒரே ஹோஸ்டலிலே தங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கி படிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மாணவன் சிகரெட் பாவனை உடைய ஒரு மாணவன், இந்த மாணவர் என்ன செய்யறாரு, ஒரே ரூமுக்குள்ள இருந்துட்டு சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. மற்ற மாணவனுக்கு போதை பழக்கமே கிடையாது,
போதை வஸ்து பாவனையே கிடையாது. அந்த மாணவன் மார்க்கமுடைய ஒரு மாணவன். அந்த மாணவன் தன்னுடைய நண்பனை இந்த போதை வஸ்திலிருந்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். தன்னுடைய நண்பனை ஆரோக்கியமான முறையில் வாழ வைக்க வேண்டும். தன்னுடைய நண்பனை மார்க்கத்தோடு தொடர்புபடுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல அறிவுரைகளை என்ன செய்கிறாரு, அந்த மார்க்கமுடைய மாணவன் வழங்குகின்றார். அதையெல்லாம் கணக்கெடுக்காம ஒரே ரூமுக்களை வைத்து விட்டு புகைக்க ஆரம்பிக்கின்றார், ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த புகையினுடைய தாக்கம் அந்த மாணவனுடைய நண்பனுக்கு புற்றுநோயை உண்டாக்க ஆரம்பிக்கின்றது. சில காலங்கள் செல்ல செல்ல அந்த மாணவனுடைய உடல் வலிமைகள் குறைய ஆரம்பிக்கின்றது. மாணவன் தன்னுடைய உடலுக்கு முடியாமல் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுகின்றான். அனுமதிக்கப்பட்டதுக்கு பின்னால டாக்டர் அழைச்சி கேட்கிறாரு, நீங்க எங்க தங்கியிருக்கிறீங்க, இந்த மாணவனுடைய பெற்றோர்கள் எங்க அப்படி என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த போதை வஸ்து பாவித்த மாணவர் வெளியளிக்கின்றார், இந்த மாணவரும் நானும் தான் எங்களுடைய ஹோஸ்டல் ரூமிலே நாங்கள் தங்கியிருக்கிறோம். இவர்களுடைய பெற்றோர்கள் அவருடைய ஊர்ல இருக்கின்றார்கள். இந்த மாணவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹோஸ்டலிலே வேறு யாராவது வந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதா. இந்த மாணவன் கேட்கிறாரு, எதற்காக வேண்டி டாக்டர் இப்படி கேட்கறீங்க, எதற்காக வேண்டி இப்படியான ஒரு கேள்வியை கேட்கறீங்க. அப்ப உடனே டாக்டர் பதிலளிக்கிறாரு, இவருக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது, இன்னும் சில காலத்தினால் இவர் மரணிக்க இருக்கிறார், இரண்டோ மூன்று நாட்களில் இவருக்கு மரணம் ஏற்பட இருக்கின்றது. டாக்டர் டேட்டா கொடுக்கிறாரு. இப்பதான் யோசிக்கிறார் மாணவன், என்னுடைய புகைத்தலினால் தான் என்னுடைய நண்பனுக்கு இந்த புற்றுநோய் வந்திருக்கின்றது. நான் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக எடுத்து அதை நான் ஊத ஆரம்பிக்கின்றேன், அதை குடிக்க ஆரம்பிக்கின்றேன். அந்த குடித்தலின் அந்த புகையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு ஏற்படுகிறது என்றால் தன்னுடைய நண்பனை தானே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அதை இட்டு சென்றிருக்கிறது என்று அந்த மாணவன் மரணித்ததற்கு பின்னால் தன்னுடைய போதை பாவனையை கைவிட்ட அந்த மாணவன் அவனுடைய அறிக்கையை சமூக வலைத்தளங்களில் பதிந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இது வைரலாக நடந்த ஒரு விஷயம். சமூக வலைத்தளங்களிலே அண்மை காலங்கள் சில வருடங்களுக்கு முன்னால் மக்களினால் பேசப்பட்டு வந்த ஒரு விடயம். இந்த சம்பவங்களை எல்லாம் கடந்துதான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கின்றோம். இப்படியான விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்திலே மது போதைகள் பாவிக்கக்கூடிய மக்கள் போதை தரக்கூடிய எந்த பொருட்களாக இருக்கலாம், ஹெரோயினாக இருக்கலாம், ஹசிஸாக இருக்கலாம், மருஜுவானாக இருக்கலாம், அல்லது ஐஸ்பேக்காக இருக்கலாம், அல்லது பில்ஸ் டெப்லெட்டாக கூட இருக்கலாம், எதை நீங்கள் பாவித்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பயந்து நீங்கள் விட்டுவிடுங்கள். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூட இந்த விடயங்கள் அதிகமாக கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு நடந்துவிடக் கூடாது, இப்படியெல்லாம் மனிதர்கள் சூழ்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்தாக அமையக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது, 1400 வருடங்களுக்கு முன்னால் போதை பொருள் பாவனையை அடியோடு குழி தோண்டி புதைக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அந்த சமூகத்தை பற்றி சொல்கின்றான், அவர்களிடத்துல இல்லாத பாவமே கிடையாது. அந்த அளவுக்கு பாவம் செய்தார்கள், அந்த அளவுக்கு மது போதையிலே மூழ்கி கிடந்தார்கள், அந்த அளவுக்கு போதை பொருட்களினுடைய பாவங்கள் அதிகமாக கொண்டே செல்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அவர்கள் இருந்த நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் நரகத்தினுடைய விளிம்பில இருந்து கொண்டிருந்தார்கள், மின்ஹா, அவர்களை நாங்கள் தான் காப்பாற்றினோம். என்னத்தை கொடுத்து அல்லாஹ் காப்பாத்தினா, மருந்து கொடுத்து காப்பாத்தினானா, டெப்லெட் கொடுத்து காப்பாத்தினானா, அல்லாஹ் எதை கொடுத்து காப்பாத்தினான் தெரியுமா, இந்த புனித இஸ்லாமிய மார்க்கத்தையும் புனித திருமறை குர்ஆனையும் கொடுத்து அல்லாஹ் காப்பாத்தினான். எனக்கு படிப்பினை மிக்க ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள், இஸ்லாமியர்கள் என்ற பெயரை சூட்டிக்கொண்டு வாழக்கூடிய மக்கள், ஐவேளை தொழுகைக்கு கூட போகக்கூடிய மக்கள் இன்னைக்கு பீடி சிகரெட்டுகள் அடிச்சிட்டு போறது நம்ம பார்க்கிறோம், போதை பொருள் பாவனைகளை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியது நம்ம பார்க்கின்றோம். 1400 வருடங்களுக்கு முன்னால் போதை பழக்க வழக்கங்களிலும் கொலை கொள்ளைகளிலும் மூழ்கி கிடந்த ஒரு சமுதாயத்தை வார்த்தெடுத்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம். அவர்கள் மனிதர்கள் தானா,
இவர்கள் எப்படி இந்த அளவுக்கு சீர்திருத்தம் அடைய முடியும் என்பதை யோசிக்க கூடிய அளவுக்கு அவர்களை வார்த்தெடுத்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம். அவர்களுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்தது இந்த திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆனில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டு விட்டால் அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அவர்கள் மாறினார்கள். மது பழக்க வழக்கம் எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா? ஏதாவது ஒரு விருந்துக்கு போனாங்கன்னு சொன்னா அதுல மது இருக்காம இருக்காது. ஏதாவது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மது அருந்தாமல் இருக்க மாட்டார்கள். நாங்கள் எனக்கு எப்படி தண்ணீரை சர்வ சாதாரணமாக குடிக்கின்றோமோ அதே போன்று அன்றைய ஜாகிலிய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் மதுக்களை சர்வ சாதாரணமாக குடிக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு மது தடையினுடைய வசனங்கள் இறங்க ஆரம்பிக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். மதீனாவிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அபூ சயீத் அல் குதுரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கின்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டது. ரசூலுல்லாஹ் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களை ஒரு நாள் அழைத்தார்கள். அழைத்து ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். என்ன திருமறை குர்ஆனுடைய வசனம்? وَمِنَ السَّمَرَاتِ النَّخِيلِ وَالْعِنَابِ تَتَّخِذُونَ مِنْهُ سَكَرًا وَرِزْقًا حَسَنًا. நீங்கள் பேரித்தம்பழத்தில் இருந்தும் திராட்சை பழத்தில் இருந்தும் அழகிய உணவையும் நீங்கள் மதுவையும் தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், இன்ன ஃபீ ذلك لآيَةً لِقَوْمٍ يَعْقِلُونَ. அறிவுடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு, அறிவுடைய மக்களுக்கு இதில் தக்க சான்று இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இருக்குகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள், மதுபாவனை சர்வ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே வசனங்கள் இறக்கப்படுகின்றது. மது போதைகளை அல்லாஹ் தடை செய்வதற்கு அறிகுறியாக சில வசனங்கள் இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த மக்களை பார்த்து சொல்கின்றார்கள், சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், ஏ சஹாபாக்களே, உங்களிடத்திலே மதுக்கள் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதை தடை செய்வதற்கு முன்னால் அதை விட்டு நீங்கள் அதிலிருந்து பிரயோஜனம் அடைந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி ஒரு சிறிது காலம் கூட போகவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் இப்படியான வசனங்களை சொல்லி சில காலம் கூட செல்லவில்லை, எங்களுக்கு அல்லாஹ் மதுவை தடை செய்த வசனத்தை ரசூலுல்லாஹ் எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் வந்து ஓதி காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஓதுகின்றார்கள், அந்த மக்களுக்கு மதுவை அல்லாஹ் முழுமையான முறையிலே தடை செய்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அஸ்னாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல இருந்து வசனத்தை இறக்குகின்றான், நீங்கள் நம்பிக்கை கொண்ட மக்களே, மது இருக்கிறது, சூதாட்டம் இருக்கிறது, பலிபீடங்கள் இருக்கிறது, குறிபார்க்கக்கூடிய அம்புகள் இருக்கின்றது, இது அனைத்தும் ஷைத்தானுடைய அருவறுப்பான செயல்களாகும், இதை விட்டு நீங்கள் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுங்கள். ஃபஜித்தனி பூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்திலே சொல்கின்றான், நீங்கள் இதிலிருந்து விலகி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. இந்த வசனத்தை கேட்டதுதான் தாமதம். சஹாபாக்களினுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். அந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடிய அந்த நபித்தோழர் சொல்கின்றார், தங்களுக்குள் யாரெல்லாம் மதுவை வைத்திருந்தார்களோ, தங்களுடைய வீடுகளில் தங்களுடைய கடைகளில் யாரெல்லாம் மது போதைகளை விற்பனை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் அனைத்து மதுக்களையும் எடுத்து கொண்டு வந்து மதீனாவினுடைய வீதிகளிலே வீச ஆரம்பிக்கின்றார்கள். மதீனாவினுடைய வீதிகள் எங்கிலும் மதுக்களாக காணப்படுகின்றது. அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தை, இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய மக்களை திருமறை குர்ஆன் வார்த்தெடுத்தது. எனக்கு நம்ம சொல்லலாம், எனக்கு அநேகமான மக்கள் பேசுவார்கள், மது போதையில் இருக்கக்கூடியவர்களை திருத்தவே முடியாது, மது பாவனையில் இருக்கக்கூடியவர்களை, போதைப் பொருள் பாவனையில் மூழ்கி கிடக்கக்கூடியவர்களை திருத்தவே முடியாது என்று சொல்வார்கள். பல மருத்துவர்களிடத்திலே மருத்துவம் செய்து கூட பிரயோஜனம் அளிக்க முடியாத ஒரு நிலைமை இன்றைய நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் நம்ம பார்க்கின்றோம். ஆனால் திருமறை குர்ஆன் என்ன செய்தது? மது போதையில் மூழ்கி கிடந்த மக்களை வார்த்தெடுத்து இவர்கள் உத்தம சீலர்களாக மாற்றி அமைத்தது அந்த இஸ்லாம்.
இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் திருமறை குர்ஆனிலே அதற்குரிய வழிகள் அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆரம்பத்தில் என்ன செய்தார்கள்? மதுபோதையை சர்வ சாதாரணமாக குடிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அறிகுறியான வசனங்களை இறக்குகின்றான். நீங்கள் மதுக்கள் அருந்துவது உங்களுக்கு உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் வசனங்களை இறக்க ஆரம்பிக்கின்றான். சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோடு ஒரு சஹாபி என்ன செய்யறாரு? ஒரு விருந்துக்கு போறாரு. விருந்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த விருந்தில் என்ன செய்யப்படுது? மதுக்களை தயாரித்து அந்த விருந்திலே பரிமாறப்படுகின்றது. பரிமாறப்பட்டதற்கு பின்னால இந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? இது மது போதை தடை செய்யப்படுவதற்கு முன்னுள்ள காலப்பகுதி. இவர் என்னடா சஹாபாக்களை மது அருந்திட்டான்னு சொல்றாருன்னு சொல்லி நீங்க வெளியே பேசுறாதீங்க. இது இஸ்லாமிய மார்க்கத்திலே மது தடை செய்யப்படுவதற்கு முற்பட்ட காலப்பகுதியில் சஹாபாக்களிடத்துல இருந்த நிலைமை. அப்துல் ரஹ்மான் அவுஃபோடு சென்று நபி தோழர் என்ன செய்கிறாரு? மதுவை அருந்துகின்றார். தொழுகையினுடைய நேரம் நெருங்குகின்றது. அப்படியே போயிட்டு அவர் தொழுவிக்கிறார். தொழுவிக்கக்கூடிய நேரத்திலே குல்யா ஐயுவல் காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய அதிலே மாற்றம் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் சில காலங்களினால் முழுமையான முறையில் அல்லாஹ் மதுவை தடை செய்கின்றான். நீங்கள் மது அருந்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நெருங்காதீர்கள் தொழுகையின் பக்கம் என்று சொல்லி காட்டியும் அந்த மக்கள் நெருங்கினார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் முழுமையான முறையிலே மதுக்களை தடை செய்கின்றான். போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் தடை செய்கின்றான். போதையுடைய பொருட்களை நீங்கள் சாப்பிட்டு விட்டு அதை அருந்து விட்டு தொழுகையின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கட்டளை இடுகின்றான். இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களை பாருங்க, நல்ல தொப்பி போட்டிருப்பாரு, நல்ல தாடி வச்சிருப்பாரு, நல்ல இந்த அளவுக்கு தாடி இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு தொழுகையை கூட மிஸ் பண்ணிருக்க மாட்டாரு. தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு சிகரெட் அடிச்சுட்டு போறது, ஒரு பீடியை அடிச்சுட்டு போறது, அப்படியே போயிட்டு வாய கழுவாம பக்கத்துல நின்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? அவருடைய வாயினால் வரக்கூடிய அந்த துர்நாற்றம், அவருடைய வாயினால் வரக்கூடிய அந்த மது போதையினுடைய அந்த போதையை தரக்கூடிய அந்த சிகரெட்டினுடைய வாடை என்ன செய்கின்றது? மற்ற மக்களுக்கு படுகின்றது. யோசிக்கிறாரு, என்ன தொப்பியையும் போட்டிருக்கிறாரு, தாடியையும் நல்லா வளர்த்திருக்கிறாரு, சிகரெட்டு பிடிச்சிட்டு வந்து தொழுகையில் நிற்கிறாரு. இப்படியான மக்களுக்கு தெரியாத இஸ்லாமிய மார்க்கத்தில் இது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. வெள்ளை பூடை சாப்பிட்டால் கூட தொழுகையின் பக்கம் செல்லக்கூடாது. நாங்கள் அதனுடைய வாடையை முற்று முழுதாக அகற்றாத நிலைமையில் நீங்கள் தொழுகையின் பக்கம் போகக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்தில் சிகரெட் அடிச்சுட்டு போறாங்க. ரோட்ல பல பேரை நம்ம பார்க்கிறோம், பல பேர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கையில பீடிக்களும் சிகரெட்டுகளும் இருக்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் நீங்க செய்றீங்க, நீங்க இதெல்லாம் விட்டுடலாம் தானே, என்ன காரணம் நீங்க இதை கையில எடுத்ததுக்குன்னு கேட்டா சில பேர்கள் சொல்லுவார்கள், நாங்க ஃபன்னுக்கு எடுக்கிறோம். அது என்ன ஃபன் இதுல? உங்களுக்கு என்ன ஃபன் இருக்கிறது இதுல? நீங்கள் உங்களுக்கு ஃபன் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்த விளையாட்டுகள் இருக்கின்றது, அதை நீங்க விளையாடுங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தாண்டாத அளவுக்கு எத்தனையோ பிரயோஜனமான வழிமுறைகளை இஸ்லாம் சொல்கின்றது, அதை நீங்கள் கடைபிடித்து நடங்கள். சில பேர்கள் சொல்வார்கள், சில பேர்கள் இடத்துல கேட்டா நீங்க ஏன் இன்னும் விடாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே சொல்லுவாருன்னு தெரியுமா? எனக்கு மனக்கவலை, என்ன பிசினஸ்ல நான் தோல்வி, என்னுடைய வாழ்க்கையிலே நான் தோல்வி, என்னுடைய பிள்ளைகள் இடத்துலயும் நான் தோல்வி, எப்ப பார்த்தாலும் நான் தோல்வி தோல்வி தோல்வி. இந்த தோல்வியை ஆற்றிக்கொள்வதற்காக வேண்டி புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆற்று என்று சொல்வார்களே, அதற்காக வேண்டி நான் புகைத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சொல்லுவாரு. இப்படி சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எப்படி இருப்பாரு தெரியுமா? முஸ்லிமாக இருந்துட்டு இருப்பாரு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், உங்களுக்கு மனக்கவலையா, பொருளாதாரத்தில் பிரச்சனையா, உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத தீர்வுகளை இஸ்லாமிய மார்க்கம் தருகின்றது. நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறான். அதை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய இந்த போதை பொருட்களை பாவித்து தன்னுடைய வாழ்க்கையில நீங்கள் அழிவை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருட்களை தடை செய்கிறார்கள் என்று கேட்டால், ரசூலுல்லாவிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார், ஒரு சஹாபி வராரு, தாரிக் பின் சுவைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மதுவில் இருந்து நாங்கள் மருந்துகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம், இதற்கு மார்க்கத்தில் என்ன சட்டம் இருக்குது? ரசூலுல்லாவிடத்தில் கேட்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். நபியே, மதுபானங்களையும் சூதாட்டங்களையும் பற்றி உங்களிடத்திலே மக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரன், அதில் மிகப்பெரிய பாவம் இருக்கின்றது, மிகப்பெரிய தீமை இருக்கின்றது. வ மனாஃபியுலின் நாசி வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஇஹிமா. அந்த மருந்து தயாரிக்கக்கூடிய விடயத்திலே அந்த இரண்டிலேயும், மதுபோதையிலேயும் சூதாட்டங்களிலேயும் எவ்வளவு நன்மை இருக்கின்றதோ அதை விட பல மடங்கு தீமை இருக்கின்றது. அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இல்லை என்று நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். அந்த நபி தோழர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்கின்றார். எப்படியான ஒரு வாழ்க்கையை பாருங்கள். அது மாத்திரமல்லாமல், அபு மூசா அல் அஸ்ஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ஒரு செய்தியை அறிவிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். நான் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நாங்கள் யமன் நாட்டில் இருந்து வெறுக்கக்கூடிய அந்த தேனில் இருந்து அல் பிதுவோ என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை நாங்கள் தயாரிக்கின்றோம், அதே போல யமன் நாட்டில் மிசிரில் இருக்கக்கூடிய அதை எடுத்து யமன் நாட்டினுடைய வாழ்கோதுமையை வைத்து மிசிர் என்று சொல்லக்கூடிய பானத்தையும் நாங்கள் தயாரிக்கிறோம் யா ரசூலல்லாஹ், இதனுடைய சட்டம் என்ன? இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிக்கின்றார்கள், போதை தரக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது, அதை நீங்கள் அருந்தவும் கூடாது, அதை நீங்கள் எதற்கும் பயன்படுத்தவும் கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் முற்று முழுதாக அந்த 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த போதை என்று சொல்லக்கூடிய ஒழிப்பை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், எவன் ஒருவன் மது அருந்துகின்றானோ அவன் நாளை மறுமையில் சுவனம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது, யாரெல்லாம் போதை பொருட்கள் பாவிக்கின்றார்களோ, யாரெல்லாம் போதையிலே மூழ்கி கிடக்கின்றார்களோ, போதையின் காரணமாக யாரெல்லாம் அருவறுப்பான செயற்பாடுகளை செய்கின்றார்களோ, அவர்கள் அனைவரும் நாளை மறுமையில் சுவர்க்கம் நுழைவதற்கு கூட கஷ்டம். அப்படியான ஒரு நிலைமை. ஆக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய சமூகத்தை சீர்திருத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அண்மையில் நடக்கக்கூடிய மரணங்கள், அண்மையில் நடக்கக்கூடிய கைதுகளை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக நாங்கள் எடுத்து இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஒரு போதையற்ற ஒரு சமுதாயமாக மாற்றி உண்மையுள்ள முஸ்லிம்களாக, இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நிலைமையை தங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் முதலில் தொடங்குங்கள். தங்களுடைய வீட்டிலிருந்து இதை ஆரம்பியுங்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த போதை வஸ்து பாவனையை பற்றி நீங்கள் விளங்கப்படுத்துங்கள். உடலுக்கு எப்படி இது கேடு விளைவிக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி இதை தடை செய்கிறது என்பதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலிருந்து சொல்லிக் கொடுங்கள். சிறிய வயதிலிருந்து தொழுகைக்காக வேண்டி பழக்குங்கள். மார்க்கத்துடைய சூழலில் அவர்களை வைத்திருங்கள். எப்படி வைத்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படும், போதையற்ற ஒரு சமுதாயத்தை நாங்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் நாங்கள் பார்ப்போம். அப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.